பயன்பாடுகள்ங்கிற ஒரு ஸ்கீம் வந்து உலகம் முழுவதும் வந்து பரவிட்டு இருக்கு. அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு இயற்கையை விட்டு செல்ல வேண்டும். குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்வியல் முறை தொடர்ந்து மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய அந்த வாழ்வியல் முறையில தான் போயிட்டு இருக்கோம். சோ அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது நம்ம அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு நிச்சயமா நம்ம விட்டு செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய செல்வம் என்னன்னு பாத்தீங்கன்னா இயற்கை தான். இந்த இயற்கையில முக்கியமான விஷயமா இருக்கிறது மரங்கள். 40 மரங்கள் இருந்தால்தான் ஒரு மனிதனால் உயிர் வாழ முடியும். எனவே மரங்களை வளர்ப்பதற்கான எளிய முறைகள், அந்த எளிய முறையில ஒரு முக்கியமான முறையாக இருப்பது இந்த விதைப்பந்துகள். இந்த விதைப்பந்துகளை நம்ம எளிதாக தயாரிக்க முடியும். கொஞ்சம் மாட்டு சாணம் எரு மற்றும் நாட்டு மர விதைகள் கலந்திருக்கக்கூடிய ஒரு கலை தான் இந்த விதைப்பந்துகள். அது பாத்தீங்கன்னா உருண்டையா வால் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள வந்து நாட்டு மர விதைகள் வச்சிருப்பாங்க. அதுக்கு தேவைப்படக்கூடிய எப்படி ஒரு விதைக்கு ஈரப்பதமும் சூரிய ஒளியும் கிடைக்கும் பொழுது ஒரு வளர்ச்சி மரமா வருமோ அதே மாதிரிதான் விதைப்பந்தும். அந்த விதைப்பந்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக மேல வந்து நம்ம பால் மாதிரி ரெடி பண்ணி நம்ம எந்தெந்த இடத்துலலாம் நம்ம த்ரோ பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஆற்றுக்கரை ஓரங்கள், குளத்தக்கரை ஓரங்கள், ஏரிக்கரை ஓரங்கள், உங்க வீட்டுல ஆள் நடமாட்டம் இல்லாத கால்நடைகள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதிகளில் நீங்க ஜஸ்ட் த்ரோ பண்ணலாம். நீங்க போற போக்குல தூக்கி போட்டு போகக்கூடிய இந்த விதைப்பந்துகள் மரமா முளைச்சு வரும். எப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய ஈரப்பதமும் வெப்பநிலையும் சரியான இடத்துல கிடைக்கும் போது அது மரமா முளைச்சு வரும். இதன் மூலயமா நம்ம எளிதா மரம் வளர்க்கலாம். அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு நல்ல தூய்மையான ஆக்சிஜன் காற்றையும் இயற்கை சூழலையும் நிலையையும் பூமி வெப்பமாதல வந்து தடுப்பதற்கான இந்த முயற்சிகளை நம்மளால எடுக்க முடியும். சோ இந்த வாய்ப்பை வழங்கி இருக்கக்கூடிய மணமக்களுக்கும் மணமக்கள் வீட்டாருக்கும் எங்களோட தாந்தோடி குழு சார்பா மிகப்பெரிய நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பல நிகழ்வுகள்ல இந்த விதைப்பந்துகளை வழங்கிட்டு இருக்கோம். சோ உங்களுடைய நிகழ்வுகளையும் விதைப்பந்துகள் வழங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்துச்சுன்னா நிச்சயமா வெளிய ஒரு பேனர் இருக்கு, அந்த பேனர்ல எங்களுடைய எண் இருக்கு. நீங்க அந்த எண்ணை அழைக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கும் உங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளுக்கும் விதைப்பந்துகள் வழங்குறதுக்கு தயாரா இருக்கும். So we are anxious, we want to do something for this society. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளையும் சமுதாய உணர்வும் சமூகத்தையும் கண்டிப்பா இருக்கணும். இது போன்று இருக்கக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகள் மூலயமா அதை நம்ம வெளிப்படுத்தணும். குறிப்பா பாத்தீங்கன்னா விதைப்பந்துகள் இன்னைக்கு பல நாடுகள்ல லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் செஞ்சு காடுகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. நம்ம 35% இருக்கக்கூடிய மரங்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு தமிழ்நாட்டில் வெறும் 14% தான் இருக்கு. ஸோ எனவே இருக்கக்கூடிய எல்லாரும் முயற்சி செஞ்சு முக்கியமா இளைஞர்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே முயற்சி செஞ்சா ஒரு மிகப்பெரிய இயற்கை மாற்றத்தை நம்மளால கொண்டு வர முடியும். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி. இங்க உங்களுக்கு அந்த விதைப்பந்து பெட்டிகள் கொடுத்துருக்காங்க, கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு அந்த இருக்கக்கூடிய விதை பந்துகளை உங்களுடைய ஊர்களில் உங்களுடைய கிராமப்புறங்கள்ல நான் சொன்ன மாதிரி வீட்டு வரும்போது ஏரிக்கரை ஓரங்கள், குளத்தக்கரை ஓரங்கள், அது மாதிரி பாத்தீங்கன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களை நீங்க வீசலாம். வீசக்கூடிய அந்த விதைப்பந்துகள் மரங்களாக வளர்ந்து வரும்பொழுது அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல இயற்கை சூழலை உருவாக்கும். வாய்ப்பளித்த அனைத்து நல்லவர்களுக்கும்